உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இது பத்தாதுனா அடுத்தடுத்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா? ஆமா, இனிமேல் லைஃப்ல சின்ராஸ் தலை நிமிர்ந்து கூட எனக்கு கூடாது. சரவணன், சரவணன், என்னது இதெல்லாம்? ஏய், பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? இல்லங்க, எதுவுமே நடக்கல, எல்லாமே தப்பாயிடுச்சு. எப்படி சரவணா, இங்க இருந்து எல்லாத்தையும் பக்காவா பேசிட்டு தானே போன? எங்க தப்பாச்சு? அதுல ஒருத்த லேட்டா வந்து சின்ராச பார்த்ததும் எல்லாம் உண்மையும் உளறிட்டான். அவனுக்கு சின்ராஸ் ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. சின்ராஸ் மேல இருக்கிற பயமா இல்ல விசுவாசமான்னு தெரியல. என் அம்மாவை தவிர வேற எந்த சொந்த பந்தமும் இல்லாத தனி ஆள்னு எல்லாரும் முன்னாடி எல்லாம் உண்மையும் போட்டு உடைச்சிட்டாங்க. அதை கேட்ட உடனே முத்தையா எல்லாரும் முன்னாடி ஆத்திரத்துல என்ன பாத்தீங்கல்ல, என் நிலைமைய பாருங்க. சரவணன் அழாத, அந்த ஆள் ஒரு பெரிய மனுஷன், இப்படியே நடந்துக்கிறது? சார், இதாவது பரவாயில்ல சார, அந்த ஆளு பொண்ணிய சின்ராஸ்கே கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு சார். என்னது? அத நினைச்சாதான் சார் இப்ப கூட எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சரவணா, இதுக்கு போய் இப்படி எல்லாம் அழுவலாமா? முத்தையா முடிவு பண்ணிட்டா அது நடந்துருமா? அந்த முத்தையா என்ன, கடவுளா? சாதாரண மனுஷன் தானே? ஆமா, இத பாரு, பொண்ணி கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது பொண்ணிதான், முத்தையா கிடையாது. உன் காதல உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா அது உன்னையும் பொண்ணியும் கண்டிப்பா சேர்த்து வைக்கும். இல்ல சார், இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல சார். இப்ப என்னோட காதலுக்கு பொண்ணியோட மொத்த குடும்பமும் எதிரா நிக்கிறாங்க சார். அப்புறம் எப்படி சார்? இங்க பாரு, யார் எதிரா இருந்தானு, நானும் என் சிஸ்டரும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஆமா, சின்ராசு பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்க மனமேடைக்கு போனாலும் சரி, அங்க இருந்து அவளை தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. உங்களால அதெல்லாம் முடியுமா? இல்லைன்னா கடைசி நேரத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா சின்ராஸ் கட்ட போற தாலி பொன்னி கழுத்துல ஏறிடும். அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், அப்படிலாம் நாங்க நடக்க விட்டுற மாட்டோம் சரவணா. இது பாரு, பொன்னி விருப்பத்துக்கு எதிராக இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நம்ம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், சின்ராஸ் முத்தையான்னு அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. சரவணா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா சரவணா, பூர்ணி சொல்றது கரெக்ட் தான். நீ பொண்ணு கிட்ட ரெகுலரா டச்ல இருந்துகிட்டே இரு, விட்டுறாத. சரி சார், சார் நான் இப்பவே உடனே உங்களுக்கு போன் பண்ணி பாக்குறேன் சார். சார் உங்க போன் கொடுங்க சார். This number is currently switched off. Please try again later. என்னாச்சு சரவணா? இல்ல, சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. முத்தையா மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரை எப்படி வழுக்கி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத சரவணா. சரவணா, நீங்களா வெளியே வெளியே? ஐயோ.
என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். என்னாச்சு? இளவரம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார், அப்படியே மயக்கம் ஆயிட்டாரு. சரி நான் பாக்குறேன், கொஞ்சம் தள்ளுங்க. மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு மைல்ட் அட்டாக் ஆயிருக்கு. இன்னொரு அட்டாக் வந்தா அவரால் தாங்கிக்க முடியாது.